அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லா ஆஃப் கான்ட்ராக்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ கான்ட்ராக்ட் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழில் ஒப்பந்தம் அப்படின்னு பேர். ஸோ லா ஆஃப் கான்ட்ராக்ட்னா எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த ஆக்டை எப்போ கொண்டு வந்தாங்க, கொண்டு வந்ததுடைய நோக்கம் என்ன, ஸோ அது அதனுடைய பெனிஃபிட்ஸ்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்துடலாம். ஸோ லா ஆஃப் கான்ட்ராக்டை பொறுத்தளவுக்கு, இப்போ கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். அதில் வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னா அது வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியன்டான இது, இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க, அது வந்து லேபர்ஸ்ட்டை மட்டும்தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது கிடையாது. கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்ம டே டு டே லைஃப்பில் வந்து பயன்படுத்தக்கூடிய எல்லா விஷயங்களுமே கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு பேச்சுலர் பசங்க இருக்காங்க, நாலு பேர் இருக்காங்க அப்படின்னா, ரெண்டு பேர் இன்றைக்கி சமைச்சிருங்க, ரெண்டு பேரும் நாளைக்கு சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறது, அது ஒரு கான்ட்ராக்ட்டு. எனக்கு நீ இந்த வண்டியை கூட நாங்கள் போயிட்டு வந்துடுறோம், உனக்கு அதுக்கு பதிலாக நான் ஏதாச்சும் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறது, அது ஒரு கான்ட்ராக்ட்டு. கம்பெனிக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா, இந்த வேலையை நான் உனக்கு செஞ்சுத்தரேன், எனக்கு நீ இவ்வளோ சம்பளம் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி பேசுறது, அது ஒரு கான்ட்ராக்ட்டு. ஸோ இப்படி டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து பேசிக்கக்கூடிய எல்லா விஷயமே வந்து கான்ட்ராக்ட் தான். ஸோ கான்ட்ராக்டை பொறுத்தளவுக்கு இந்தியாவில் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து 1872, அதாவது 1872 வந்து இந்திய ஒப்பந்த சட்டத்தை கொண்டு வராங்க. யார் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அப்போ ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்து இங்கே வந்ததற்கான நோக்கம் அப்படின்னு, இந்தியாவுக்கு வந்ததற்கான நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, வியாபாரம் பண்ணுறதுக்காக தான் வந்தாங்க. ஸோ அவங்களுடைய நோக்கமாக தான். ஸோ வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய இடையூறுகள், அதாவது பிரிவுகள் வந்து நிறைய இருந்துச்சு. பிரிவுகள் அப்படின்னா வந்து ஜாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் மத ரீதியாகவும் நிறைய பிரிவுகள் இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாரையுமே ஒருங்கிணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்குமே காமனாக இருக்கக்கூடிய ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க, அதாவது வியாபார ரீதியாக கொண்டு வராங்க. அதுதான் வந்து இந்த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஸோ இது வந்து கொண்டு வந்த இயர் பார்த்தோம்னா 1872, அதாவது 18 நூற்றாண்டில் கொண்டு வராங்க. ஸோ இந்தியா முழுக்க பாஸ் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு வந்து எங்கே பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மேஜர் சிட்டி, அதாவது சென்னை, கொல்கத்தா, பாம்பே. ஸோ அப்படி சொல்லக்கூடிய மூணு இடத்துல கொண்டு வராங்க. இது ஏன் அப்படின்னா, இது வந்து மூணுமே வந்து கோஸ்டல் ஏரியா, அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து நம்ம வந்து வியாபாரம் செய்வது வந்து அந்த வாணிபம் செய்ய ஆரம்பித்தது வந்து இந்த கோஸ்டல் ஏரியா தான். ஏன்னா அவங்களுடைய கூட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்கு வந்து இந்த கடல் வழி வாணிபம் தான் வந்து நல்லா இருந்துச்சு அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த மெயினான ஏரியாவில் வந்து பாஸ் பண்ணுறாங்க. இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர எல்லாருக்குமே இது இந்த மூணு ஏரியாவில் பாஸ் பண்ணுறாங்க. பாஸ் பண்ணிவிட்டு வந்து இது வந்து மக்களுக்கு வந்து ரொம்பவே உதவியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கான்ட்ராக்ட் அப்படின்னா வந்து நம்ம வந்து தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை. இன்னொன்று வந்து அந்த பொருளுடைய மறுபயன் வந்து கரெக்டாக இருக்கணும். அதாவது இப்போ ஒரு 50 ரூபா நான் வந்து உனக்கு பணம் தரேன் அப்படின்னா, 50 ரூபாய்க்கு உள்ள வேலை வந்து நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு போகணும். ஒரு 1000 ரூபா பணம் தரேன் அப்படின்னா, 1000 ரூபாய்க்கு உள்ள பொருளை நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கணும். ஸோ இப்படி வந்து எல்லாருக்குமே சமமாக இருக்கணும். நம்மளுடைய பொருளும் வீணாக போகக்கூடாது, பணமும் வந்து நமக்கு வந்து விரயமாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த கான்ட்ராக்ட் ஆக்டை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ மக்களால் வந்து இது வந்து அங்கீகரிக்கப்படுது, ஏற்றுக்கொள்ளப்படுது, எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கிறதுனால அப்படிங்கிறதுனால இந்தியா முழுக்க பாஸ் பண்ணுறாங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீரை தவிர எல்லா இடத்துலையுமே பாஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுதான் இது வந்து இதோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த பொருளின் விற்பனையை வந்து வந்து சரிப்படுத்துறதுக்கும் அந்த பொருளோட மறுபயனை வந்து அடையிறதுக்காகவும் தான் கொண்டு வராங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து அக்ரிமெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அக்ரிமெண்ட்டுக்கும் கான்ட்ராக்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு காமன் மேன் வந்து அக்ரிமெண்ட்டுக்கு கான்ட்ராக்ட்டும் ஒன்று தான் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அது கிடையாது. ஸோ அதனுடைய விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இங்கே அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது வந்து கான்ட்ராக்ட் கிடையாது, கான்ட்ராக்ட் வேறு, அக்ரிமெண்ட் வேறு. அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது எப்போ வந்து லீகலாக பைண்டிங் ஆகுதோ, அதாவது என்ஃபோர்ஸபிள் பை லா, அதாவது சட்டத்திற்கு உட்பட்டு செயல்படுதோ, அப்போ தான் அது வந்து கான்ட்ராக்டாக மாறும். அது வரைக்கும் அது வந்து அக்ரிமெண்ட் தான். பேச்சுவார்த்தையாக செய்யக்கூடியது எல்லாமே வந்து அக்ரிமெண்ட் தான். அது வந்து எப்போ சட்ட ரீதியாக என்ஃபோர்ஸபிள் பை லா ஆகுதோ, அப்போ தான் அது வந்து கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து நம்ம பார்த்தோம்னா, கான்ட்ராக்ட் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டில் வந்து 266 செக்ஷன்ஸ் இருக்குது டோட்டலாக. ஸோ இதில் வந்து ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, செக்ஷன் 1-75 வரைக்கும் ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் சொல்லக்கூடியது. சேல் ஆஃப் கூட்ஸ் அதை பற்றி சொல்கிறது வந்து செக்ஷன் 76 123 வரைக்கும். அடுத்தது ஸ்பெசிஃபிக் கான்ட்ராக்ட், அதாவது இன்டெம்னிட்டி, கேரண்டி, பெயில்மெண்ட்டு, பிளஜன் ஏஜென்சி. ஸோ இதை பற்றியெல்லாம் சொல்கிறது செக்ஷன் 124-238 வரைக்கும். அடுத்தது வந்து கான்ட்ராக்ட் ரிலேட்டிங் இந்த பார்ட்னர்ஷிப் பற்றி சொல்கிறது வந்து 239-266 வரைக்கும். ஸோ இதை வந்து செப்பரேஷனாக தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு செக்ஷனும் ஒவ்வொரு இதை பற்றி சொல்லிகிட்டு இருக்கும்.
ஸோ இதில் வந்து அந்த கான்ட்ராக்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து லத்தீன் மொழியிலேருந்து நமக்கு கிடச்ச ஒரு வார்த்தை. ஸோ சரிங்களா, ஸோ கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே காமனாக போனதுனால எல்லாருமே அதை வந்து ஈஸியாக ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ தொழில் பண்ணுறதுக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கும் வணிகம் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே ஈஸியாக இருந்துச்சு. ஸோ ஒரு கான்ட்ராக்ட் எப்படி உருவாகுது, ஸோ அதுதானே முக்கியம். ஸோ எப்படி கான்ட்ராக்ட் உருவாகுது அப்படின்னா, ஒரு ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ். யார் ஆஃபர் அப்படின்னா, இந்த என்னுடைய நிலத்தை வந்து நான் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு அதுக்கு பதிலாக பணம் கொடு அப்படின்னு சொல்கிறாங்களே. ஸோ வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சொல்லக்கூடிய அவங்க தான் ஆஃபர். நான் உனக்கு இந்த வேலையை செஞ்சு தரேன், எனக்கு பதிலாக நீ எனக்கு அந்த வேலையை செஞ்சு கொடு அப்படின்னு ஒருத்தவங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் ப்ரப்போசல் இல்லைன்னா ஆஃபர் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு வந்து அவங்க சரி ஓகே நீ எனக்கு பணம் கொடு, நான் உனக்கு இந்த இடத்த கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. ஸோ அவங்க தான் வந்து அக்செப்டன்ஸு. ஸோ ஒரு ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ஈக்குவல் டு கன்சிடரேஷன். அவங்க வந்து ஒத்து போகிறாங்க இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து இதுக்கு ஓகே அப்படின்னு ஒத்து போகிறாங்க இல்லைங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு அக்ரிமெண்ட்டு. ஸோ ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸ் ப்ளஸ் கன்சிடரேஷன் ஈக்குவல் டு அக்ரிமெண்ட்டு. ஸோ இந்த அக்ரிமெண்ட்டு எப்போ வந்து கான்ட்ராக்டாக மாறும் அப்படின்னா, என்ஃபோர்ஸபிள் பை லா. அதாவது ஆஃபர் ப்ளஸ் அக்செப்டன்ஸு கன்சிடரேஷன் சேர்ந்து அக்ரிமெண்ட்டு. ஸோ அக்ரிமெண்ட் வந்து எப்போ லீகலாக பைன் பண்ணி எப்போ வந்து என்ஃபோர்ஸபிள் பை லா ஆகுதோ அப்போ தான் வந்து அது வந்து ஒரு கான்ட்ராக்டு. ஸோ ஒரு கான்ட்ராக்டை ஒப்பந்தம் அப்படிங்கிறது உருவாகும். ஸோ இது வந்து கம்பெனி சைடாக இருக்கட்டும், சொத்தாக இருக்கட்டும், இல்லை ஒரு இண்டஸ்ட்ரி வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துக்குமே இந்த கான்ட்ராக்டு அப்படிங்கிற வார்த்தை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த கான்ட்ராக்ட் ஆக்ட் வந்து 1872 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கொண்டு வந்தது மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, எல்லாருக்குமே சமமான ஒரு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வராங்க. ஸோ தொழில் பண்ணுறதுக்கும் வியாபாரம் பண்ணுறதுக்கும் எளிமையாக இருக்குது அப்படிங்கிறதுனால இந்தியா முழுவதும் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிட்டுருக்கு சரிங்களா. ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம கான்ட்ராக்ட் அப்படிங்கிறது எப்போ கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் கான்ட்ராக்ட் பற்றினா நிறைய விஷயங்களை பார்க்கலாம். அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.